Hello everyone, in the video la last video oda continuation da paaka porom adhaavadhu ABL80 machine vandu eppadi use pannalam adha enna functions la irukkunradha da vandu step by step ah solla poren. First vandu menu la first one vandu analysis. Inge front la iruk analysis nu solittu namba idhum press pannikalam illa angiyum polam. Ipo na analysis kuduthirken. Analysis eppo kudupona namba vandu sample run pannumbodhu analysis kudupom. Adhula ulla poninga na andha mari sample type kekum, arterial, venous, capillary andha maadhiri நம்ம என்ன பிளட் எடுத்துருக்கோமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டாலே நமக்கு முடிஞ்சிடும். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இன்லெட் ப்ரோபை வந்து எடுக்க சொல்லிவிட்டு அதை வந்து அதில் வந்து சிரஞ்சு விட்டதுக்கப்புறமா ஆஸ்பிரேட் அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து பிளட்டை எடுத்துக்கும். பிளட் எடுத்துகிட்டு சாம்பிள் ரன் ஆக ஆரம்பிக்கும். நான் பிளட்டு இன்செர்ட் பண்ணாமலே வந்து சும்மா எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆஸ்பிரேட் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து ரன் ஆகாது. பட் ஆனால் நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து அது இன்லெட் வந்து எடுத்து விட்டோன்னா வார்னிங் ஒரு சிம்பிள் வரும். ஸோ இந்த மாதிரி வரும், இது வந்து நம்ம கேன்சல் பண்ணி விட்டுறலாம். இப்போ இன்கேஸ் நம்ம வந்து பேஷண்ட் சாம்பிள் போட்டோன்னா சாம்பிள் ஆஸ்பிரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் காட்டும், பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ண சொல்லும். டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா சாம்பிள் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் சாம்பிள் எடுக்காதனால சும்மா அது மட்டும் காமிக்கிறவங்களுக்கு இப்போ நான் கேன்சல் கொடுத்துட்டேன். கேன்சல் கொடுத்தாலும் அது வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிட்டு நம்மளுக்கு நார்மல் மெனுக்கு வர்றதுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேனுவல் கியூசி. மேனுவல் கியூசிங்கும் போது ஏதாவது மிஷின்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, வேல்யூஸ் வந்து ராங்காக வருது அப்படிங்கும்போது கியூசிக்கு போவோம், நம்ம மேனுவல் கியூசிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 2 பாயிண்ட் கேலிப்ரேஷன், அதாவது மேனுவல் 2 பாயிண்ட் கேலிப்ரேஷன். நார்மலாகவே வந்து அந்த மிஷினில் வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அதுவாகவே வந்து 2 பாயிண்ட் கேலிப்ரேஷன் ரன் ஆகும், அது வந்து ஆட்டோ கேலிப்ரேஷன் சொல்லுவோம். இன்கேஸ் வந்து ஏதாவது கேசட்டோ இல்லை சொல்யூஷன் பேக்கோ வந்து டிசேபிள்ட் ஆயிருக்கு, நம்மளுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து கேலிப்ரேஷன் ஃபெயில் ஆயிருக்கு, ப்ராப்பராக வரலை அப்படிங்கும்போது நம்ம மேனுவல் 2 பாயிண்ட் கேலிப்ரேஷனுக்கு போவோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷனு. இந்த ஆப்ஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது இன்கேஸ் வந்து ஒரு டைம் வந்து 2 பாயிண்ட் கேலிப்ரேஷன் நடந்திருக்கு, அப்போ வந்து ஃபெயில் ஆகிருக்குன்ற போது சரி இன்னொரு டைம் வந்து ஆக்டிவ் பராமீட்டர் கொடுத்து பார்க்கலாம். அப்பயும் வந்து ஏதாவது பராமீட்டர்ஸ் வந்து அவுட் ஆகிருக்குன்னா நம்ம 2 பாயிண்ட் கேலிப்ரேஷனுக்கு போகலாம். அண்ட் அகெயின் தட் 2 பாயிண்ட் கேலிப்ரேஷன்லேயுமே வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து சொல்யூஷன் பேக் வந்து காலியாக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் டேட்டா வந்து பேஷண்ட்டோட டேட்டாஸ் எல்லாம் அதில் போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் யூட்டிலிட்டிஸ். யூட்டிலிட்டிஸில் போனோன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அண்ட் யூட்டிலிட்டிஸில் வந்து சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ். செட்டிங்ஸில் வந்து பேஷண்ட்டோட ரிப்போர்ட்ஸ், அப்புறமா மேனுவல் கியூசி பண்ண ரிப்போர்ட்ஸ், 2 பாயிண்ட் கேலிப்ரேஷன் ரிப்போர்ட்ஸ், தென் வந்து ஸ்டாண்ட்பைல் போடுறதுனா செட்டிங்ஸில் போய் ஸ்டாண்ட்பை போட்டுக்கலாம். அதோட செட்டப் சிஸ்டம் செட்டப்லாம் அதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் சிஸ்டமில் போனீங்கன்னா பேராமீட்டர்ஸ் ஏதாவது அவுட் ஆச்சுன்னா ஆக்டிவ் பேராமீட்டர் கொடுத்து வந்து அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிக்காக இருக்காது, டிக்கு இல்லாமல் இருக்குல்லையே, ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு முன்னாடி வராமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம டிக் கொடுத்து ஆக்டிவ் பேராமீட்டர் கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் ஏர் டிடெக்ஷன். ஏர் டிடெக்ஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணால் நம்மளுக்கு ஏர் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம இண்டிகேஷன் காட்டும். நான் இன்ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அடிக்கடி வந்து கேலிப்ரேஷன் ஃபெயில் ஆகுது, அதனால் ஸோ இன்ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். அதனால் மேலே வந்து ரெட் கலர் சிம்பிள் வந்து காட்டுது. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டியில் போனோன்னா எந்த யூசர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா வந்து லாகான். இப்போ வந்து மிஷின் வந்து செட்டப் பண்ணும்போதே வந்து சர்வீஸ் இன்ஜினியர் வந்து அவங்களுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சில பாஸ்வேர்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் வந்து உள்ளே போகும். ஸோ அதுக்காக லாகான் ஆப்ஷன் இருக்குது. தென் வந்து வீடியோ கீழே வந்து டுட்டோரியல்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனா டுட்டோரியல் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ப்ளே ஆகும், அதில் போய் எப்படி வந்து சாம்பிள் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே இங்கே பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். சாம்பிள் ஆஸ்பிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது அடல்ட்டா பீடியாட்ரிக்கன்னு கொடுத்துட்டு இந்த இதை வந்து லிஃப்ட் பண்ணணும். இன்லெட்டை லிஃப்ட் பண்ணிட்ட பிறகு சிரஞ்ச் வந்து லோட் பண்ணலாம் வித் சாம்பிளோட. ஆஸ்பிரேட் கொடுத்தோன்னா சாம்பிள் வந்து அது எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து அதை வைப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அன்லிஃப்ட் பண்ணணும். சாம்பிள் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டோட ஐடி நேம்ஸ் கேட்கும், தென் அவங்களோட FiO2 வேல்யூஸ் எல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்ட பிறகு சாம்பிள் ரன் ஆகிடும்.
சாம்பிள் ரன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த மிஷின் யூஸ் பண்ண தெரிலனா கீழே டியூட்டோரியல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்ற இன்ஃபர்மேஷனும் அதில் எடுத்துக்கலாம். கீழே வந்து என்டர் ஸ்டாண்ட்பை இருக்குது, மெனுலேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. தென் வந்து சைடில் வந்து மிஷினோட அப்படியே செட்டப் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கான சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்காக. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், சொல்யூஷன் பேக்கு, சென்சார், கேசட் எப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதோட எக்ஸ்பிரி டேட் எப்போ அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். தென் எவ்வளோ சைக்கிள்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் பார்த்துக்கலாம். தென் வந்து கேலிப்ரேஷன் நடந்தது இல்லையா, அதில் ஏதாவது சில பேராமீட்டர்ஸ் அவுட்டாக இருந்துச்சுன்னா கூட அதெல்லாமே கூட வந்து கீழே வந்து கேலிப்ரேஷன் வேல்யூஸில் வந்து காட்டும். ஸோ அதில் போய் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த மிஷினுக்கு எப்போவுமே வந்து சார்ஜர் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் யூபிஎஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் லாஸ்ட் கார்னரில் வந்து சேம் டேட்டா லாக்ஸ் எல்லாமே மெனுலேயும் இருக்குது. சில ஆப்ஷன்ஸ் ஃப்ரீக்வெண்ட் யூசேஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்லே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். 2 point கேலிப்ரேஷன் ரிசல்ட்னு இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக எவ்வளோ பேஷண்ட்ஸ்க்கு எடுத்தோமோ அந்த ரிசல்ட் எல்லாமே அதிலே போய் எடுத்துக்கலாம். மோர் தென் 1000 வந்து அதில் வந்து இருக்கும் எப்போவுமே. நம்ம வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா வேணால் நம்மளே வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து சில பேராமீட்டர்ஸ் வந்து அவுட் ஆகிருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் போய் சிஸ்டமில் செட்டிங்ஸில் போய் சிஸ்டமில் போய் ஆக்டிவ் பேராமீட்டர் கொடுத்து இதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா ஆக்டிவேட் ஆகிறதுக்காக இன்னொரு கேலிப்ரேஷன் வந்து ரன் ஆகும். இந்த கேலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இந்த மாதிரி நார்மல் சென்சார் கேசட் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதோ இல்லை வந்து அதுவோ ஆட்டோ 2 point கேலிப்ரேஷன் நடந்து ஏதாவது பேராமீட்டர்ஸ் அவுட் ஆச்சுன்னா 1 or 2 times வந்து ஆக்டிவேட் பண்ணி பாருங்கள். அப்பயும் வந்து சில பேராமீட்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகலைன்னா கரஸ்பாண்டிங் பர்சன் கிட்ட வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கொடுத்தோன்னா வந்து சொல்யூஷன் பேக்கில் இருக்க சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து சுத்தமாக மிஷினை யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். இவ்வளோதாங்க இதில் செட்டிங்ஸு. ஷட் டவுன் பண்ணுறீங்கன்னா நார்மல் மெனூர் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் ஷட் டவுன்னு இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக் ஒரு ரேடியோமீட்டர் மிஷின் வந்து இது ஏபிஜிக்கான மிஷின். இதுக்கப்புறம் அப்கிரேடேஷன் மாடல் 890 தென் ABL 800 இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.